அன்பார்ந்த ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் மூலத்தில் வந்து வலி அதிகமாக இருக்கும். உட்காந்தாலே வலி தாங்க முடியாது. அது வலி மூலம்னு சொல்லுவோம். வெளி மூலம் வேறு, வலி மூலம் வேறு. அந்த வலி அதிகமாக இருக்கும். அந்த ஆசனவாய் பக்கத்தில் வெளியிலே தெரியாது, ஆனால் வீக்கமாக இருக்கும். அவங்க உட்காந்ததால் அதிக சூடு, அவங்க உடம்புடைய சூடு முழுவதும் அங்கே உட்காந்துருக்கிறதுலேருந்து அவங்களுக்கு மேலாமலை போகிறதால உள்ளே வேக்காடு மாதிரி வெந்திருக்கும். உள்ளே வந்து அந்த ஆசனவாயில் வந்து உள்ளே வெந்திருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க உட்கார்ற இருக்கை வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா கணினியில் வேலை செய்கிறவங்க 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அந்த உட்காந்த இடத்துலேயே உட்காந்துருக்கும்போது அந்த உடல் சூடு முழுவதும் கீழே ஆசனவாய் வழியாக உள்ளே போய் உள்ளே ரணமாக இருக்கும். அப்போ வெளியில் தெரியாது, ரத்தமும் வராது, ஆனால் வலிக்கும், உட்கார முடியாது. அப்போ என்ன செய்வாங்க, அந்த இன்றைக்கி இருக்கிற சோப்பமாக இருக்கிறதுல அப்படி சாய்ச்சி கிச்சு உட்காந்து அவங்க வேலையை பேலன்ஸ் பண்ணுவாங்க, அந்த இதை வந்து சரி செஞ்சுக்கிடுவாங்க. அப்போது அவங்களால் நேராக உட்கார முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிரைவருங்க, வாகனம் ஓட்டிக்கல, அவங்க ஓட்டி போகிறவங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும், வலி தாங்க முடியாது. உட்காந்தே வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே அந்த மூலம் வந்து கண்டிப்பாக வரும். அந்த மூலத்தை சரி செய்கிறதுக்கு அகத்திக்கீரை, அகத்தில் உள்ள தீயை வந்து குறைக்கக்கூடியது, அதுதான் அகத்தி. உள்ளே இருக்கிற அந்த சூட்டை குறைக்கணும், அந்த ஆசன வாயில் உள்ள சூட்டை குறைக்கணும்னா அகத்திக்கீரையை தான் பயன்படுத்தணும். அகத்திக்கீரை சாதாரணமாக நம்ம பயன்படுத்துறதை எல்லோரும் சாப்பிடலாம். சாதாரணமாக அகத்திக்கீரையை சமையல் பண்ணி பொரியல் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த குடிகாரங்க யாருமே சாப்பிடக்கூடாது. குடிகாரங்க சாப்பிட்டா அந்த ரத்த குழாய் அடைச்சிரும், அவங்களுக்கு முடியாது, நெஞ்சு அடைச்சி இறக்கும் தருவாய் கொண்டு போயிடும். ஆனால் இதை வந்து நம்ம கஷாயமாக செய்கிறதால யார் வேணாலும் சாப்பிட்லாம், தவறே பண்ணாது. அந்த கீரையாக சாப்பிட்டா தான் சில சிக்கல் வரும். அதோடு சேர்ந்து வெங்காயத்தால் பயன்படுத்துகிறோம், சின்ன வெங்காயத்தால் பயன்படுத்துகிறோம். மிளகு, அந்த இடத்துல உள்ள கிருமிகளை கொண்டு வெளியேற்றுறதுக்கு மிளகு. பாசிப்பயறு, இதை வந்து பாசிப்பயிரை வந்து சிறு பயிறுன்னு சொல்லுவாங்க. இந்த பாசிப்பயிரை பயன்படுத்தும் போது நிறைய நன்மைகள் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து பத்தியமே கிடையாது. பத்திய உணவு வைக்கும்போது பாசிப்பயிருக்கு பத்தியம் கிடையாது. பாசிப்பயிர் யார் வேணாலும் சாப்பிடலாம், தப்பே பண்ணாது. நிறைய நன்மைகள் செய்யக்கூடியது பாசிப்பயிர். அந்த தோலை கலட்டினதால் இது வந்து நிறம் மாறிப்போய் மஞ்சளாக இருக்குது. இல்லைனா தோலோடு இருக்கும்போது பச்சை நிறமாக தான் இருக்கும் இந்த பாசிப்பயிர். இதை வந்து சிறு பயிருன்னு சொல்லுவோம். இதோடு சேர்ந்து பூண்டு, மலகுடலில் உள்ள புண்களை ஆற்ற, இப்போ சாதாரணமாக ஒரு புண்ணு மேலே பூண்டு அரைச்சி போட்டிங்கன்னா அந்த புண்ணு ஆறிடும். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஆறாத புண் மேலே பூண்டு அரைச்சி போட்டோம்னா தீ பிடிச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த இதை சொல்லுவாங்க, டின்ச்சர் வச்சா எவ்வளோ தீ பிடிக்குமோ அந்தளவு இது இந்த பூண்டு தீ பிடிக்கும். ஆனால் அங்கே உள்ள கிருமிகள் எல்லாமே அழிச்சிரும், ஆனால் புண் ஆற ஆரம்பிச்சிடும். அதனால தான் இதை பயன்படுத்தும் போது மலகுடலில் உள்ள புண்களை வந்து போக்கக்கூடியது, அந்த வீக்கத்தை வத்த வைக்கும், அந்த எந்த அளவு வீக்கம் இருந்தாலும் சரி செய்யும். அது கூட சேர்ந்து நம்ம சீரகம், இதனுடைய தன்மை, அகத்திக்கீரையினுடைய தன்மை, வெங்காயத்தாளினுடைய தன்மை, இதை வந்து சீராக கொண்டு வர்றதுக்கு சீரகத்தை சேர்க்குறோம். இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து நம்ம மருந்தாக தயாரிக்கும். அதை வந்து மூலத்தில் வந்து அந்த வலி மூலம்னு சொல்லுவாங்க. வலி அதிகமாக இருக்கும், நீங்கள் பின்பக்கம் தொட்டு பார்த்தீங்கன்னா வீக்கமாக இருக்கும், ஆனால் வெளியில் இருக்காது, உள்ளே ரத்தம் வராது, எதுவும் வராது, ஆனால் உட்கார முடியாது, உட்காந்தால் வலிக்கும். இது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வெளியில் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கு மூலம் இல்லை, எனக்கு ரத்தம் வரல, வேறு ஏதாவது அரிப்பு இருக்கா, அரிப்பு இல்லைன்னு, ஆனால் உட்கார முடியல. அதுதான் அந்த மூலம்னு சொல்லுவாங்க, வலிக்கிறது அதிகமாக இருக்கிற மூலம். அந்த மூலத்துக்கான மருந்து இப்போ நம்ம தயாரிப்போம். மூலத்தினுடைய வகைகள் நிறையா இருக்குது. உள் மூலம், வெளி மூலம், பௌத்திரம், அந்த மாதிரி இருக்கிற வலிகளை வந்து குறைக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து முதல்ல 200 மில்லி தண்ணி எடுத்துக்கிறோம். சிறுபருப்பு, பச்சைப்பருப்பு, பாசிப்பருப்பு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நல்லா தாராளமாக 2 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறோம். அகத்திக்கீரை, இந்த அகத்திக்கீரையை 1 கைப்பிடி அளவுக்கு கூட சேர்த்துக்கிட்டால் போதுமானது. இது நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்குறோம். உருவி அப்படியே முழுக்கீரையாகவே போட்டுக்கிறலாம். இந்த மாதிரி 1 கைப்பிடி அளவு போதுமானது. சின்ன வெங்காயம் 2 தாள் போதுமானது. கஷாயமாக தான் போடுறதுனால நல்லா கொதிக்கணும். இது கூட 2 பல் பூண்டு போதுமானது. இந்த மாதிரி நறுக்கி கூட சேர்த்துக்கிறோம். மிளகு 1 7 மிளகு கூட சேர்த்துக்கிறோம். இது கூட நசுக்கி பொடியாக சேர்த்துக்கிறோம். ஏழு மிளகு பொடி பண்ணி இதையும் கூட சேர்த்துக்கிறோம். சீரகம் 1/2 ஸ்பூனுக்கு நல்லா கசக்கி விட்டுருவோம்.
இந்த மாதிரி கொதிச்சு வர்றப்போ அந்த அகத்திக்கீரையில் இருக்கிற சுண்ணாம்பு சத்து எல்லாமே வந்து இந்த பாசிப்பயருனுடைய தன்மை எல்லாமே நல்லா வெந்து அந்த தண்ணி தான் வந்து நம்மளுக்கு இப்போ வலியை போக்கக்கூடியது. கீரையை வந்து சாப்பிட்றது அது தனி மருத்துவம், இப்போ வந்து அந்த தண்ணி தான் நம்மளுக்கு மருத்துவம். ஒரு நேரத்துக்கான மருந்து இது. காலையில் வந்து அவங்க இதை குடிச்சிட்டு வர்றப்போ வலி போயிடும். அந்த வலியிலேருந்து மூலத்திலேருந்து விடுபடுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த வலி உள்ள மூலத்துக்கு வந்து அகத்திக்கீரை, பாசிப்பருப்பு, கொஞ்சம் மிளகு சேர்த்துருக்கோம், வெங்காயத்தாள் சேர்த்துருக்கோம், சீரகம் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்ந்து 150 ml தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டதில் இது வந்து 30 ml தான் வந்திருக்கு. அப்போ அந்தளவு நல்லா வேக விட்டு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து தினந்தோறும் காலையில் அவங்க குடித்தாங்கன்னா ஒரு 2-1 நாள்லேயே வலி குறைஞ்சிரும். அதிக நாள்லாம் சில 2-1 நாளில் வலி குறைஞ்சிரும். தினந்தோறும் சாப்பிட்டாங்கன்னா அந்த வலி சுத்தமாக இல்லாமல் போயிடும். இப்போ ஏற்கனவே மிச்சம் இருக்கிற அந்த கீரைகளை என்ன செய்யலாம், திருப்பி கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் நல்லா வரட்டி நல்லா இன்னும் வந்து நல்லா வேக வச்சு அதை திருப்பி அதை சாப்பிட்லாம். வீண் பண்ணக்கூடாது அதை. அது வந்து குடிக்காதவங்க, ஏன்னா சாராயம் அந்த இதை இந்த மதுக்கள் குடிக்காதவங்க அதை வந்து சாப்பிட்லாம். அப்போது பெண்கள் சாப்பிட்லாம், சிறுவர்கள் சாப்பிட்லாம். பெரியவங்க வந்து இன்றைக்கி சொன்னாலும் சொல்லாயிட்டே 99 பேர் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள வந்து நம்ம தடுக்க முடியாது. அவங்களுக்கு இந்த மருந்தும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த மருந்தும் சாப்பிட்லாம். அப்போ வந்து அந்த வலி குறையும். இந்த வலிக்காக வேண்டியே குடிக்கிறவங்களாம் நிறையா இருக்காங்க. ஏன்னா கேட்டால் எனக்கு வலி தாங்க முடியல அதனால் நான் குடிக்கிறேன் அப்படின்றவாங்க. எதுக்குன்னு ஒரு காரணமே இல்லை. அப்போது குடிக்கிறவங்கள நம்ம தடுக்க முடியாது. ஆனால் அவங்களுக்கு அந்த வலி நிவாரணியாக இந்த சாறு இந்த கஷாயத்தை கொடுக்கலாம். இந்த கஷாயத்தை கொடுத்தோம்னா கண்டிப்பாக வலி குறையும். அதை வந்து பெண்கள் சிறுவர்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் வந்து லேசாக எண்ணெயை விட்டு நல்லா இன்னும் சுருளை கிண்டி எடுத்து அதை நம்ம பொரியல் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அகத்திக்கீரையை சுத்தமாக நல்லா வேகணும். அரைகுறை வேக்காட்டில் சாப்பிட்டா யாருக்குமே வயிறு வலிக்கும், எல்லாமே பிரச்சனை பண்ணும். அப்போ மூளை வலி சரியாகணும்னா அதுவும் சரியாகும், இதுவும் சரியாகும். இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.